பொள்ளாச்சி இல்ல ஒரு ஆப்பக்கடை இவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு போனதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பக்கடை. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி ஆப்பம் முட்டை ஆப்பம் முட்டை பொரியல் ஆம்லெட் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பம் அண்ட் ஆல்சோ முட்டை ஆப்பம் தாங்க. ஒரு டம்ளர்ல ஆப்பமா ஊத்திட்டு ஒரு முழு முட்டையை உடச்சு அதில் அப்படியே ஊற்றி ஒரு கலக்கி அப்படியே ஊற்றுவாங்க பாரு கல்லுங்க, வேற லெவல் இருக்கு பார்க்கவே. அப்படியே மூடி வச்சு ஒரு திருப்பி போட்டு எடுத்தாங்கன்னா முட்டை ஆப்பம் ரெடி. அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு வேற லெவல் இருக்கும். இப்போ நீங்கள் இதான் ஆம்பியன்ஸு, சின்ன கடை தான், பட் இவங்களோட டேஸ்ட்டுக்கே கூட்டம் க்யூல் நின்று சாப்பிட்டு போவாங்க. ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதான் அந்த முட்டை ஆப்பம் நல்லா சுட சுட அப்படியே உள்ள எக்கு லேயர் லேயராக தெரியும், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து கார சட்னி கூட தாங்க ஆப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ரெண்டு சட்னி சேர்த்து சாப்பிட்றவோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் தூக்கலாக இருக்கும். நான் என்ன பண்ணுவோம் ஆப்பத்தை பிச்சு பெப்பர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. இதான் நார்மல் ஆப்பங்க. இந்த ஆப்ப கடைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சினிஃபீல்ட்லேருந்து வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸான கடை. நீங்கள் இங்கே சாப்பிட போகிறீங்கன்னா கேஷ் கொண்டு போயிருங்க, கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க.